சாப்ப அந்த கூண்டை கையில தூக்கிட்டு எப்படி இருக்குன்னு கேக்குறான் சுனிகாரி பார்த்து. சுனிகாரியோட பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவர் மந்தத்தை போட்டு சில மிருகங்கள்னா நரகத்துல இருந்து வெளில கொண்டு வரான். அது சாப்ப லோக்கி வந்துட்டு இருக்கு. லீமான் மேல இருந்து அப்படியே வரான். லீமான் அவனை டின்ஸாக வச்சு குத்துறதுக்கு பறந்து வரான். அப்ப கத்திட்டே வரான், நீ எங்க இருந்தியோ அங்கே திருப்பி போ அப்படின்ட்டு குத்தி கொண்டுட்டான். அப்புறம் பின்னாடி இருக்க இன்னொரு மிருகத்தையும் கொள்றான். அப்ப அதுகிட்ட சொல்றான், நீ வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மாவை கேட்டதா சொல்லு அப்படிங்களா. அப்படியே இன்னொன்று பின்னாடி வரத அவன் ஏரில் பறந்துட்டு அவன் இந்த தலையில் இறக்குறான். சிரிச்சுக்கிட்டே இறக்குறான். ரெண்டு மிருகம் இருக்குது. அந்த மிருகத்தை ரெண்டு மிருகத்தையும் அட் டைமில் கொள்றான். ஒரு மிருகத்தை சொல்கிறான், நான் அவனை மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்களான். கொண்டுட்டு ரெண்டு கத்தியில் இருக்கிற ரத்தமும் ஒழுகுது. அது ரெண்டுத்தையும் உரசுறான். பக்கத்தில் சாப்பு அந்த கூண்டில் சுனிகாரியோட ஆத்மாவை பிடிச்சி வச்சுருக்கான். சாப்பு அந்த நேரத்தில் சுனிகாரியோட பொண்ணுக்கிட்ட ஒரு பேரம் பேசுகிறான், நான் உங்கள் அம்மாவோட ஆத்மாவை கொடுத்துறேன், நீ அதுக்கு பதிலாக அந்த பொண்ணை எங்கிட்ட கொடுத்துரு அப்படிங்களா. சுனிகரோட பொண்ணும் சரின்ட்டு அந்த ஆத்மா வாங்கிட்டு அந்த பொண்ணை அவங்ககிட்ட கொடுக்குறான்.